ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஇ ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இன்ஜினியரிங்னாவே 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் இந்த பிஇ ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கில் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, ஒரு ரோபோட்டை வந்து நம்ம எப்படி உருவாக்குறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சப்போஸ் அந்த ரோபோட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, அதோடய சிஸ்டமில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் அதை எப்படி ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுப்போம். அடுத்து ஆட்டோமேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன்னா தானியங்கி, அதாவது எந்த ஒரு மனிதனோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஒரு வெஹிக்கிளையோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ரோபோட் மூலியமாகவோ இல்லை ஒரு சிஸ்டம் ஆக்டிவேட்டில் வச்சு இந்த கீ கொடுத்தா இது வந்து இந்த ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி ஆக்டிவேட்டில் வச்சு ஒர்க் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த பிஇ ரொபோட்டிக் அண்டு ஆட்டோமேஷனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்து பிஇ முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, பிஇ முடிச்சுட்டு எம்இ பண்ணலாம், எம்டெக் பண்ணலாம். அதுக்கு அதை வந்து நீங்கள் முடிச்சுட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பிஹெச்டி வரைக்கும் வந்து இந்த ரோபோட்டிக் அண்டு ஆட்டோமேஷனில் நம்ம பண்ணலாம். அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட சேலரி வந்து லேக்ஸ் கணக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரோபோட்டிக் அண்டு ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கில் ஸ்கோப், எலிஜிபிலிட்டி, காலேஜஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதனால் இந்த கோர்ஸ் நம்ம பண்ணுறனால என்னென்ன தெரிஞ்சுப்போனால், டிசைன் ஆஃப் ரோபோட்ஸ், க்ரியேஷன் ஆஃப் ரோபோட்ஸ், ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ரோபோட்டோட ஆக்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங்கில் கூட எப்படி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த 4 இயர்ஸில் தெரிஞ்சுக்குவோம். அடுத்து இந்த பொம்மை, குழந்தைங்க விளையாடுற பொம்மையில் கூட அந்த ரோபோட்டிக்ஸ் வச்சு இப்போ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் தான். நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் 50% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி அந்த மாதிரி குரூப் எடுத்தவங்களால் மட்டும்தான் நார்மலாகவே இன்ஜினியரிங் எடுக்க முடியும். அதான் நீங்கள் வந்து 12th பயாலஜி குரூப் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அதுதான் இந்த பிஇ ரோபோட்டிக் அண்டு ஆட்டோமேஷனுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கும். அடுத்து இதை படிக்கிறனால நம்மளோட நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு நாலேஜ், சிஸ்டம் ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம்ல அந்த மாதிரி நாலேஜஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இது இந்த வந்து இந்த ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் வந்து எந்தெந்த காலேஜஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் வந்து இந்த காலேஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்கிறவங்க இந்த காலேஜஸ் வந்து ஏதோ ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ ஏரோஸ்பேஸில் ஒர்க் பண்ணலாம், டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆகலாம், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் குழந்தைங்களுக்காக உருவாக்கப்படுற திங்ஸ் உருவாக்கலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், மெடிக்கல் ரிசர்ச் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு ரோபோட்டை வந்து நீங்களாகவே கண்டுபிடிச்சி அதை வந்து மனிதர்கள் போக முடியாத இடத்து நாசா, ஐஎஸ்ஆர்ஓ அந்த மாதிரி பிளேசஸ்க்கு கூட நம்ம வந்து அதை அனுப்பலாம். இந்த ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து ரோபோட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த படிப்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.